வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் வந்து நம்ம டேபிள் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் டேபிள்னால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல, இதில் கால் குரூப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரைட் தானே? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ரோஸில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, என்னுடைய டேட்டாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் நேம்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் நம்ம வந்து இன்புட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ வந்து டெஸ்ட் அப்படிங்கிற பேரில் இந்த காலம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? இந்த காலமில் வந்து நேம், மொபைல், இமெயில் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரன் பண்ணோம். ஸோ ரன் பண்ணால் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக என்ன பண்ணி போகிறோம்னா, நேம், மொபைல், இமெயில், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், லாங்குவேஜ், கோர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காலமில் ஜஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். இந்த காலமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் வைக்க போகிறோம். இங்கே வந்து டைப் வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபார்முக்கான டைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது, அதனால் இப்படி காமிக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு காலமும் மெர்ஜ் பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் ஸ்பேன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான காலர்ஸ், சாரி, பார்டர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸா டெசிமல் கலர் கோட்ஸ் எடுத்து தான் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கோட்ஸை பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய HTML கோடு, ஓகேங்களா? இது HTML கோடு அண்டு CSS கோடு இங்கே எழுதி வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தது தான், பார்டர், பேக்ரவுண்ட் கலர், வித்து, ஹைட்டு, பேடிங்கு, அவுட்லைன் எப்படி கொடுக்கறது, பேக்ரவுண்ட் கலர் எக்ஸா டெசிமலில் எடுத்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது, டேபிளோட டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி சென்டராக அலைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வேணால் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேபிளோட டேட்டாக்கும் ஹெட்டுக்கு மட்டும் நான் பார்டர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது வந்து தனியாக இருக்குது, ரைட் தானே? ஸோ இதை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். எப்படி ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஸ்பேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், கரெக்ட் தானே? ஸோ கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு, கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி நான் வந்து செட் பண்ணுறேன். அப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரே யூனிஃபார்மாக வந்துருச்சு, ரைட் தானே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டனை வந்து நம்ம இதே மாதிரி மெர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு அதே மாதிரி இங்கேயும் கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு, அதாவது இந்த ரோவும் கீழே உள்ள பாட்டமில் உள்ள ரோ ரெண்டு ரோவும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றா மெர்ஜ் ஆயிடுச்சு, ஓகே தானே? ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்புட் டேக் ஆட் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நேம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்மளுடைய நேமை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன்புட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட் நேம் வந்து என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இன்புட் பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு, ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற எல்லாத்துலையும் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இன்புட் டேக்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதை காப்பி பண்ணுறேன். டெஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறேன்னா, ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நேம்னு சொல்லியிருக்கேன், மொபைல்னு சொல்லியிருக்கேன், இமெயில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு, ஓகே தானே? அது ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, இன்புட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல, ஓகேங்களா? டைப் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், நம்பர்ஸ் இல்லைனா உங்கள் நேம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் வந்து நம்பர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? டைப் வந்து நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம அங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் என்னோடய நேம் இங்கே நான் டைப் பண்ணுறேன். இங்கே போய் என்னோடய நேம் டைப் பண்ணால் டைப் பண்ணலை, பட் ஆனால் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 2 3 4 5 6 7 8 9 0 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டைப் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு கொடுப்போம், ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று இருக்குது.
இமெயிலுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கலாமா, இந்த இடத்துல கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். இந்த இமெயில் அப்படிங்கிறத அடுத்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இன்புட்டோட டைப் என்ன பண்ணுறோன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு நான் மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி பாஸ்வேர்டு அப்படின்னு மாற்றிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி டாட் மட்டும் வரும். இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்பர் டைப் பண்ணாலும் அந்த மாதிரி டாட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது டைப் பண்ணால் ஸ்டார் வர்றது இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பெர்த், டேட்டா பெர்த் அப்படிங்கிறதுக்கு வந்து டேட் அப்படிங்கிற டைப் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா என்னாகனா நமக்கு வந்து அழகாக கேலண்டர் இங்கே வந்துடும். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டேட் அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. ஸோ டேட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர். ஜெண்டர் வந்து நமக்கு என்னன்னா ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் எய்தர் ஒன்று சூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? மெயில் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெண்டர் அப்படிங்கிற ஏரியா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரு டேக் இருக்குது, டேட்டா. இந்த டேட்டாக்குள்ளே தான் நம்ம வந்து அதுக்கான இன்புட் வச்சுருக்கோம். இந்த டேட்டாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல மெயில் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த இன்புட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா, டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டைப் ரேடியோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். மறுபடியும் என்ன பண்ணலாம், ஃபீமேல் யூஸ் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதை காப்பி பண்ணி அதே டேட்டாக்கில் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். சேம் டேட்டாக்கில் தான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் அப்படின்னு மாற்றுறேன். ஓகேங்களா? ஃபீமேல் மாற்றுறேன். இதுவும் ரேடியோ அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம், அங்கே போய் பாருங்களேன், நமக்கு வந்து ரெண்டு ரேடியோ கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று கிளிக் ஆகுது, அகைன் ஒன்று கிளிக் ஆகுது, ஆனால் கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகலை. ஸோ இதை எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நேம் கொடுத்துருங்க. இந்த நேம் சொல்லி தான் பின்னாடி டேட்டாவில் வந்து டேட்டா பேஸ்க்காக எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நேம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், நேம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு, அதாவது ஒரே நேமாக சொல்லிடுறோம். அதாவது எடுக்கக்கூடிய நேம் ஆர், அதாவது மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத வந்து ஒரே டேட்டாவை தான் நம்ம அனுப்ப போகிறோம், ரெண்டு அனுப்ப போகிறதில்ல. அதனால் நேம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன், இங்கே வந்து ஃபீமேலுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆல்டர் ஆகுது, ரைட் தானே, மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு. இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ லாங்குவேஜுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சிம்பிள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டைப் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, செக் பாக்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இதே டேட்டாக்குள்ளே தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வெளியிலலாம் எங்கேயும் பேஸ்ட் பண்ணலை. ஸோ இதே டேட்டாக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து தமிழ் அப்படிங்கிற இடத்துல நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இதுவும் டைப் செக் பாக்ஸ், அதே டேட்டாக்குள்ளே தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரே டேட்டாக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? இந்த டேட்டாக்குள்ளே தான் வந்திருக்கும், ஒரே டேட்டாக்குள்ளே தான் வந்திருக்கும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு வந்து மலையாளம் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த மாதிரி மூணு செக் பாக்ஸ் கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கோம், இங்கே வந்து டிசைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வேணும்ல, அது கொஞ்சம் ட்ராப் டவுனாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போனால், டிஃப்ரெண்ட் கோர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த டேட்டாக்குள்ளே இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட் தானே? இந்த இன்புட்டுங்கிற டேக்கை இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறேன், செலக்ட்டுங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட்டுங்கிற டேக் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடு இல்லை இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நிறைய கோர்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இன் செலக்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ரைட் தானே? ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்ட் அதாவது ஆப்ஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். இந்த செலக்ட்டுக்குள்ளே ஆப்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பிஹெச்பி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், ஸ்லாஷ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஆப்ஷனை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகேங்களா? இதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் இதை நம்ம கோர்சஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஓகேங்களா,
JavaScript, MySQL, or jQuery. MySQL, ஓகேங்களா, பைத்தான், ஓகேங்களா, ஆங்குலர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பேஜில். ஸோ இந்த மாதிரி ட்ராப்டவுனில் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜெய்குரி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகே. இன்னொன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது இங்கே பார்த்தீங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டா லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா லிஸ்ட்டோட டேக் அப்படின்னா சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற டேக்கில் இங்கே வந்து டேட்டா இருக்குது, இதில் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட் தானே. இந்த இன்புட்டுங்கிற டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால டிஸ்ட் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நேம் மாதிரி அங்கே நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த டேட்டாக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்புட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸ்லாஷ் இன்புட் அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா இது ஒரு ரேப்பர் மாதிரி ஒர்க் ஆகும், அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. டேட்டா லிஸ்ட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி டேட்டா லிஸ்ட்டுங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது செலக்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, செலக்ட் இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம்னா, அது மாதிரி டேட்டா லிஸ்ட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் இதோட ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சென்னை, ஓகேவா, கோவை, மதுரை, ஓகே, நெல்லை அப்படின்னு கொடுப்போம், ஓகேவா, முகவை, ஓகேவா, புதுவை. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சேலம், ஓகேங்களா, நாமக்கல். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டேட்டா லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அதாவது சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிஸ்ட்டு இங்கே அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அதாவது இந்த இன்புட்டுக்கு உள்ளே தான் நம்ம இந்த டேட்டா லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம், ஓகேவா. நான் இந்த இன்புட்டில் தான் போய் டைப் பண்ண போகிறேன். ஸோ பாருங்களேன், இதில் வந்து என்ன இப்போதைக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதாவது நான் இந்த இன்புட்டில் தான் நான் போய் டைப் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நெல்லை அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன். நெல்லை டைப் பண்ணால் எண்ணில் ஸ்டார்ட் ஆகக்கூடியதோ, அதாவது இது ரிலேட்டடான டேட்டாலாம் எனக்கு வந்து சர்ச் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கணும், ஓகேவா. ஸோ ட்ராப் டவுனில் இருந்து எடுத்துக்கொண்டாங்க காமிக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இதில் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இன்புட்டில் தான் நம்ம வந்து நெல்லை அப்படின்னு டைப் பண்ணோம். அதை உள்ளே தேடணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஐடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐடிங்கிற ஆட்ரிபியூட்டில் இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த நேம் என்ன பண்ணிடுங்கன்னா இங்கே கால் பண்ணிவிடுங்க, சிம்பிளாக. ஸோ டிஸ்ட் அப்படிங்கிறத இங்கே நம்ம காப்பி பண்ணி கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பேஜை, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்வம் மாதிரி காமிக்குது, இங்கே இருக்கிற மாதிரியே. இந்த ஆர்வம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஒன்று உங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான சி அப்படிங்கிற கேட்டகரியில் சென்னை அண்டு கோவை அப்படிங்கிறது மட்டும்தான் போட்டிருக்கேன், ரைட் தானே. எஸ் அப்படிங்கிறதுனா சேலம் மட்டும்தான் இருக்குது, என்னங்கிறது, ஓகேங்களா. நாமக்கல், சென்னை, இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து காமிக்குது. இது சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி ட்ராப்டவுன், அதாவது ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் நிறையா போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டா லிஸ்ட்டில் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே அழகாக டிசைன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து சென்டரில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டு தானே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம், டேபிளில் நம்ம போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கே வந்து ஃபஸ்ட் ரோ, ரைட் தானே. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா, ஃபைன். இப்போ அந்த டேட்டா மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சென்டராக வந்து அலைன் ஆகிடும், ரைட் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே
இன்புட்டெல்லாம் இருக்குது ரைட்டு தானே, இன்புட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது ரைட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் மாற்றி பார்க்கலாம். இன்புட் இருக்குது, செலக்ட் இருக்குது, டேட்டா லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்புட் அப்படிங்கிற டேக் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்புட்டுங்கிற டேக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வித்து நம்ம செட் பண்ணுறோம். வித்து வந்து ஒரு 200 pixels அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணுறோம். ஒன் மினிட், 200 pixels மாறி இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம், ஒரு 300 pixels வைப்போம். தென் ஹைட் வேணால் இங்கே செட் பண்ணி பார்ப்போம். ஹைட் ஒரு 70 pixels நான் வைக்கிறேன் இப்போதைக்குன்னு. ஓகேங்களா, ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட் வந்து ஒரு 40 pixels வைக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் இன்புட்டுங்கிறது நேம் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டைப் ரேடியோ செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு தனியாக நம்ம சொல்லணும். அதாவது இதை கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இன்புட்டில் டைப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட்டு தானே. டைப் ரேடியோவுக்கு யூஸ் பண்ணுறோம் கரெக்ட் தானே. அதே மாதிரி இன்புட்டில் வந்து காப்பி பண்ணி கமா ரெண்டு டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ரேடியோ, இன்னொன்று செக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்ட் தானே. செக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து வித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 20 pixels கொடுப்போம். ஹைட்டும் 20 pixels கொடுப்போம். செக் பண்ணி பார்ப்போம், அதுக்கு அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 20 pixels அப்படிங்கிறது போதும், போதுமானது தான். ஸோ இதுக்கு நம்ம வித்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா, இன்னும் கொஞ்சம் வித்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 300 ஒரு 350 அந்த மாதிரி வேணால் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்குன்னு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இது இவருடைய நேம் வந்து செலக்ட் கரெக்ட் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் கமா செலக்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி செலக்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. டேட்டா லிஸ்ட்டும் நம்ம வேணால் டேட்டா லிஸ்ட்டுங்கிற நேம் சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இன்புட்லேயே நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால டேட்டா லிஸ்ட்லாம் சேர்த்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் கரெக்ட் தானே. ஸோ இதை ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். பட்டனுங்கிற இல்லைனா கண்ட்ரோல் இஜெட் இப்போ இருக்கட்டும். இந்த இடத்துல பட்டன்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பட்டன்கிற டேக்கே செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பட்டன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து சென்டரில் அலைன் பண்ணலாம் ரைட் தானே. ஸோ அப்போ பாட்டமுக்கு போகிறோம். பாட்டமில் போயிட்டு பட்டனில் என்ன பண்ண பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு இந்த டேட்டாவில் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஃபான்ட் சைஸ் கூட்டுறோம்னா என்ன பண்ணிக்கலாம், காமனாக நம்ம வந்து ஃபான்ட் சைஸ் கூட்டிக்கலாம். என்னென்னா, இங்கே டேபிள் டேட்டாக்கில் தானே எல்லாமே இருக்காங்க. ஸோ டேபிளோட டேட்டாவில் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், ஃபான்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபான்ட் சைஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 20 pixels அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபான்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கலர் நம்ம மாற்றுறோம்னா என்ன பண்ணிக்கலாம், கலர் கூட்டிக்கலாம். ஸோ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ என்ன ஆயிடுச்சு, கலர் வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் போல்டு பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட போதும். ஃபாண்ட் வெயிட் போல்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பக்காவும் உங்களுக்கு டிசைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெக்யர்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக ஃபார்ம் அப்படிங்கிற டேக்கை வந்து என்ன பண்ணுறோம், டேபிளுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். இந்த டேபிளுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இங்கே வந்து சிம்பிள். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிற டேக்கை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைனலாக டேபிளுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுற இடத்துல போயிட்டு ஃபார்முங்கிற டேக் வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் ரேப் பண்ணிடுறேன். இந்த டேக் யூஸ் பண்ணால் தான் அந்த ஆட்ரிபியூட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த இடத்துட்ட போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, ரெக்யர்டு அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை மட்டும் ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த ரெக்யர்டு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் ஃபில் பண்ணுவோம். இந்த ஃபீல்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்களேன் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்டை நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி கம்பல்சரியாக ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா நண்பர்களே? ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலராக இதை மட்டும் சென்டரில் அலைன் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், கால் குரூப் நல்லா பிடிச்சிக்கலாம். இது வந்து செகண்ட் காலம் கரெக்ட் தானே, கால் குரூப் அப்படிங்கிற டேக் இருக்குது, இதில் வந்து செகண்ட் காலம் எடுத்துக்குவோம். செகண்ட் காலமில் நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இங்கே லெஃப்ட்னு இருக்குது, என்ன பண்ணலாம், சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதோடய டெக்ஸ்ட் வந்து சென்டரில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த டேட்டாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மூவ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பண்ணலாம், பர்டிகுலராக போயிட்டு இந்த இன்புட்டை தான் நம்ம மூவ் பண்ணலாம், கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்வே இது நம்ம கொடுத்தோம்னா காலமுக்கான, அதாவது என்ன சொல்கிறோம், இந்த இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருந்தால் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணணும், டேக்கை நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ டேக்கை செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இந்த இன்புட்டில் போயிட்டு ஒன்று மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். மார்ஜின் லெஃப்ட்டுங்கிறது இன்புட் டேக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்புட் டேக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் அப்படி கொடுக்கலாம். மார்ஜின் லெஃப்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 10 pixels நான் இப்போ வந்து செட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிக்கும், ஓகேங்களா? அது வந்து டெக்ஸ்ட்டை வந்து சென்டருக்கு மூவ் பண்ணிச்சு, நான் வந்து இன்புட் இருந்ததை கவனிக்கல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்புட்டை நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இன்புட்டுங்கிற இந்த டேக்கை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட்டுங்கிற இந்த டேக்கை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இன்புட்டுங்கிற டேக்கில் செலக்ட்டுங்கிற டேக்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்ஜின் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வேணால் என்ன பண்ணிக்கலாம், சென்டரில் வேணால் உங்களுக்கு சென்டரில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் காலமுக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ணுறோன்னா, டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்டானா என்ன ஆகும்னா, சென்டரில் அலைன் ஆகிடும். 1 minute சென்டர் ஒர்க் ஆகலையா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காலமில் சொல்லியிருக்கோம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஃபைன், இது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதை கால் ஸ்பேன் பண்ணதுனால ஒருவேளை ஓவர் ரைட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்படி இல்லை, இது ஒர்க் ஆகலைன்னா சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா, சிஎஸ்எஸ்லேயும் நம்ம போய் மாற்றிடலாம். எப்படி பண்ணிடலாம், இதை அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாக்குள்ளே தானே நம்மளுடைய இந்த டெக்ஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இங்கே போட்டுடலாம். அதாவது டேபிளோட டேட்டாலையும் ஹெட்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஸோ இதெல்லாம் ப்ரௌசரோட ரீடபிலிட்டி தான், அப்படி வரலைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணி பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, டெக்ஸ்டெல்லாம் வந்து சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று டேக்கில் யூஸ் பண்ணுங்கள், அப்படி டேக்கில் யூஸ் பண்ணி சப்போர்ட் ப்ரௌசர் சப்போர்ட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, டேரெக்டாக சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து இன்புட் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணின அதே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ரேடியோ அண்ட் செக் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அங்கே நேம் கால் பண்ண பார்த்தீங்களா, நேம் மாதிரியே இங்கே என்ன பண்ணுறோம், டைப் சொல்லிவிட்டு நம்ம கால் பண்ணிட்டா போதும். இன்னொன்று என்னென்னா, புதுசாக நம்ம இங்கே பார்த்துக்கிட்டது கால் ஸ்பேன், அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து சென்டரில் அலைன் பண்ணோம். அதே மாதிரி பாட்டமில் நம்ம என்ன பண்ணோன்னா, இதோட சப்மிட் அப்படிங்கிறத வந்து சென்டரில் அலைன் பண்ணோம், ரைட் தானே? அதை தாண்டி டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். டேட்டா லிஸ்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டுங்கிற டேக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அதில் லிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோட அதாவது ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி மாதிரி தான், அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே கால் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பேர் இந்த நேமில் தான் என்ன பண்ணணும்னா, உள்ளே போய் டேட்டாவை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கொண்டது காமிக்கும், ஓகேங்களா? ஸோ வணக்க நண்பர்களே, அடுத்த நம்பர் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபார்ம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு, அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி மெனு எப்படி டிசைன் பண்ணுறது, ட்ராப்டவுன் மெனு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வணக்க நண்பர்களே, நன்றி.